சகோதரிகள் வர ஆரம்பிச்சாங்க, நம்முடைய தாய்மார்கள் வர ஆரம்பிச்சாங்க. எல்லோரும் இன்று மோடி 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 என்கின்ற ஒற்றை வார்த்தையை பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். மோடி அவர்கள் 400 எம்பிக்களோடு மூன்றாவது முறை ஆட்சி கட்டளை அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து பெரும் வாரியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் இருப்பார்கள் என்று தமிழகத்தினுடைய தேர்தல் களம் நமக்கு உறுதிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. இதை தாண்டி நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும், கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க. அரசியல் வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருப்பதே ஒரு அவமானம். தமிழ்நாட்டிற்கு எப்ப மோசமான விளைவுகள் எல்லாம் வர ஆரம்பித்ததோ, எப்பொழுது திமுக 1967 ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் விஞ்ஞான ஊழல், ஊழல், குடும்ப ஆட்சி, கொள்ளையடிப்பது, பணத்தை சுருட்டுவது, வாக்குக்கு பணம் கொடுப்பது, இது போன்ற அகராதி எப்ப வந்துச்சுங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி வந்த பிறகு. அதனாலதான் தந்தை பெரியார் அவர்களே திமுகவை கடுமையை எதிர்த்தார். அவருடைய புத்தகத்தை எல்லாம் வாங்கி திமுக படிக்கணும். பெரியார் அவர்கள் திமுகவை பத்தி தன்னுடைய கடைசி நாட்கள்ல என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இது முழுவதாக தெரிந்து, இன்னைக்கு தனக்கென்று எந்த விதமான ஒரு எபிலிட்டி இல்லாம ஒரு பொம்மை முதலமைச்சராக செக்ரட்டரிங்க கையெழுத்து போனா இங்க கையெழுத்து, தலையை திருப்பினா திருப்பு, லெப்ட் திருப்பினா திருப்பு. அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு 1% கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்லணும், 33 மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்கார், பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கா தமிழ்நாட்டில், ஒரு பெண் தைரியமாக வீதியிலே நடக்க முடியுமா, இல்ல கோயம்புத்தூர் போல பெரும் நகரத்தில் கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியுமா, இத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஊரில் கஞ்சா புழக்கம் இல்லை, போதை கலாச்சாரம் இல்லை, வந்த பிறகு என்ன சாதனை பண்ணிருக்காருங்க, டாஸ்மார்க்க உயர்த்தி இருக்காரு, 50,000 கோடி தொட்டுருச்சு, கடன் 823,000 கோடி தொட்டிருக்கு. இது போன்ற மோசமான ஆட்சி இந்திய அரசியல யாருமே நடத்தியது. அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் மோடியை பற்றி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேன், பங்காளி கட்சிகள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி களம் மாற மாற அவர்களுக்கு பயம் வருவது சகஜம்தான். பயம் எப்பொழுதுமே வரும். அவர் என்ன கோயம்புத்தூர் மக்களை சில்லறைன்னு சொல்றாரா? அதனால நீங்க டிஆர்பி ராஜாட்ட போய் கேட்கணும். கோயம்புத்தூர் மக்கள் இங்க ஒரு தெற்கு தொகுதியை ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அமர்த்தி இருக்கின்றார்கள். கோயம்புத்தூர் மக்கள் 1998-99 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள், தஞ்சாவூர்காரர். அவங்க அப்பா பணம் சம்பாதிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்கார். அவருக்கென்று தனித்திறமை 1, 2, 3 சொல்லுங்க. அவங்க அப்பா டிஆர் பாலு இல்லனா, டிஆர் பாலு கொள்ளையடிக்காத பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யாரு? இன்னைக்கு டிஆர்பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு? அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்க வந்திருக்காரு. அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்திருக்காரு. கோயம்புத்தூர் மக்களை சில்லறை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அரசியல் நாகரீகம் இங்க இருக்கு.
டிஆர்பி ராஜா இருக்கட்டும், உங்க அப்பா டிஆர் பால் அவர்கள் வரட்டும், யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் ஃபீனிக்ஸ் பறவையை போன்றவர்கள். சுயமாக வேறு வேறு ஊரிலிருந்து வந்து இந்த மண்ணில தொழில் தொடங்கி இந்தியாவினுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் மாற்றியிருக்கிறார்கள். கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள், சுயமரியாதை தெரிந்தவர்கள், நேர்மையும் நாணையும் தெரிஞ்சவங்க. டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில எப்பொழுதுமே இடம் கிடையாது. பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம், ஈசல் பூச்சி மாறி, ஈசல் பூச்சி மாறி கொஞ்ச நாளுக்கு உயிர் இருக்கும். ஈசல் பூச்சிகளாக கோயம்புத்தூருக்கு திமுக காரங்க வந்திருக்காங்க. எத்தனை ஈசல் பூச்சிகள் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் விரட்டடிக்க போகின்றார்கள், அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். அண்ணா 2002 அவருக்கு தெரியாது அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்கிறார் கல்லூரியில படிக்க சொல்லி. இவருக்கு அதிமுகவினுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்தராஜ், கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் அவர் வந்திருக்கார். 2002 முதன் முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன், பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து 2 தகர டப்பா எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். எத்தனை நாளைக்கு முன்னாடினா 22 முன்பு. அன்னைக்கு எனக்கு வயசு வந்து 16 வயசு 17 வயசு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சு 2 தகர பெட்டியோடு பீலமேட்ல போய் இறங்குறேன். நான் சொல்றது 2002 பீலமேட்ல பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் 2 தகர பெட்டியை வைத்துக் கொண்டு எங்க அப்பாட்ட கேட்கிறேன், அப்பா இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? நாமெல்லாம் கிராமத்திலிருந்து வந்திருக்கோம், மொத்தம் 40 வீடு, 3 பஸ் மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம், பெரிய நகரம் இது, இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? ஏன்னா பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார், புரிஞ்சு தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில நீங்கெல்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி 2 பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்த 2002. 5 ஆண்டுகள் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில 5 ஆண்டுகள் படித்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி அதே கல்லூரியில படித்தாங்க, நான் படித்த அதே பிஎஸ்ஜி கல்லூரியில என்னுடைய மனைவி 1 ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படித்தாங்க. நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கோட்டா சிஸ்டத்துல இந்த அண்ணாமலை வரல, கோட்டா சிஸ்டத்துல வானதி வரல, கோட்டா வானதி அக்கா வரல, நினைச்சுக்கோங்க, கோட்டா சிஸ்டத்துல மோடி அவர்கள் வரல, கோட்டா சிஸ்டத்துல இங்க யாரும் வரல, கோயம்புத்தூர் மண்ணினுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் என் மீது கோபம் வருவது இயற்கை தான். என்னை பத்தி பாருங்க, இத்தனை காலமா தமிழக அரசியல்ல திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக்குவாங்க, காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல 2 வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க, மோடி ஐயா புராணம் பாடுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க. 2002 22 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி 2 தகர பெட்டியை கொண்டு வந்து வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு. இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை, கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை, எனக்கு மனைவி கிடைத்தது கோவை, சொந்தங்கள் கிடைத்தது கோவை, வாழ்வது கோவை. அதனால ஏதோ ஒரு அப்பா வச்சு கோட்டா சிஸ்டத்தெல்லாம் வரல சார், சுயமாக ஒன்றொன்றும் கடினமாக சண்டை போட்டு ஒரு படியாக ஏறி வந்திருக்கின்றேன். கஷ்டம் என்பதை முழுமையாக உணர்ந்தவர். அதனால இந்த சின்ன பசங்க விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல சார், அந்த 2 வேட்பாளரும் உங்களுக்குள்ள சின்ன பசங்க விளையாட்டு. நாங்க வந்திருப்பது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி, கோயம்புத்தூருடைய மாற்றம், கோயம்புத்தூருடைய போதை கலாச்சாரம், கோயம்புத்தூருடைய தீவிரவாத கலாச்சாரம், இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும். நான் உறுதி கொடுக்கிறோம். அவங்க என்ன உறுதி கொடுக்குறாங்க, நாங்க வந்தோம்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸ கோயம்புத்தூர் கொண்டு வரும், எப்படி இங்க போதைப் பொருள் வரும்? ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம் என்ஐஏ அலுவலகம் கோயம்புத்தூர் கொண்டு வரும், எப்படி தீவிரவாதம் உள்ள வரும்? இது மோடி கேரண்டி, நாங்க செய்ய போறோம், மக்கள் பார்க்க போறாங்க. நாங்கள் வந்தால் வளர்ச்சியை கொண்டு வரப்போம், நாங்க வந்தா மெட்ரோ ரயில கொண்டு வரப்போம், நாங்கள் வந்தால் கோயம்புத்தூருடைய பரிமாண வளர்ச்சியை வேகப்படுத்த போகிறோம், இது எங்கள் வாக்குறுதி. அவங்கள்ட்ட சொல்ல சொல்லுங்க, அவங்களால என்ன செய்ய முடியும்? அண்ணா ஸ்மார்ட் சிட்டியில, ஸ்மார்ட் சிட்டியில அதிமுக கொள்ளடிச்ச லிஸ்ட் வெளியிடலாமா? 40 ரூபாய் ஃபெனாயில் 400 ரூபாய் இல்லீங்களா கார்பரேஷன்ல,
லிஸ்ட்ல வெளியிடுமா? ஸ்மார்ட் சிட்டிக்கு ஆனா ஏடிஎம்கே ஃபைல்ஸ் விரைவில் வரும் நான் சொல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழலை பற்றி ஏடிஎம்கே டிஎம்கே விடுங்க, என்னை விட பேசக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துங்க. நீங்க கேட்கிற லஞ்ச ஊழல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். லஞ்ச ஊழல் ஒரே கேள்வி பத்திரிகையில கேட்கிறேன். அண்ணே, மூணு வருஷமா பாக்குறோம், உங்களை விட ஒரு லஞ்ச ஊழல் அதிகமா பேசுறாருமே அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துங்க. பேசுற மனிதன் கிட்ட குறையாது. ஏன் இவரை பத்தி சொல்லல, ஏன் இந்த கவுன்சிலரை பத்தி சொல்லல, ஏன் ராம்நகர்ல இருக்கிற இவரை பத்தி சொல்லல? ஒரு மனுஷன் பேசும் பொழுது கேளுங்கன்னு நாங்க இல்லனே, உங்களை விட அதிகமா பேசுறாருன்னா இன்னும் அதிகமாக பேசுறாரு. 33 மாசத்துல தமிழகத்துல லஞ்ச ஊழல் பேசியது என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்து கேட்டேன். இன்னைக்கு வந்து குறையாதீங்க. ராம்நகர்ல அந்த கான்ட்ராக்டரை பத்தி பேசலாமே, இந்த பினாமி பத்தி பேசலாமே, இந்த பினாயில் காரனை பத்தி பேசலாமே. எதற்கு தனி கூட்டணி வைத்திருக்கின்றோம்? எதற்கு வச்சிருக்கோம்? எதிர்த்துதானே வச்சிருக்கோம். எதற்கு தலைவர்கள் கூட உட்கார்ந்து இருக்காங்க? அது வேண்டாம் என்றுதான் நிற்கிறோம். எதற்கு கோயம்புத்தூர்ல தனியா நிக்கிறோம்? மாற்றத்தை கொடுக்கணும்னு தான் நிக்கிறோம். கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். எதற்கு கூட்டணி போல? எதற்கு தைரியமாக தனியா நிக்கிறோம்? வெற்றி பெற்று மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை அது வருகின்ற காலத்துல எல்லா மக்களும் புரிய ஆரம்பித்திருக்கும். நடுத்தர மக்கள் வந்துட்டாங்க. அதோ பேப்பர்ல பார்த்த 830 கோடியாம், 830 கோடி ஆல்ரெடி ஏதோ 300 கோடி வந்துருச்சாமா. எத்தனை வேணாலும் கொண்டு வாங்க ஐயா, நாங்கெல்லாம் சாமானிய மனிதர்கள். 2 தகர பெட்டியில 2002 கோயம்புத்தூருக்கு வந்தவங்க. மக்களின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இந்த மண் கடினமாக உழைப்பவர்களை மோடி போன்றவர்களை கைவிடாது என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள். அந்த பத்திரிகை செய்தியில 830 கோடின்னு போட்டீங்க. அது என்னை பொறுத்தவரை 1000 கோடியை தாண்டும். என்னதான் பணமழை எங்கே பொழிந்தாலும் கூட மக்களுடைய அன்பு மலை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தான் இருக்கும். நாங்க பெரிய கட்சி, கோயம்புத்தூர் எங்கள் கோட்டை, திமுக பத்தி வாயே திறக்க மாட்டார். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பிஜேபி அண்ணாமலை புராணம் தான் அதிமுக புராணம். இதுல இருந்தே தெரியலையா அன்கோ போட்டாங்கன்னு? இதை விட உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா? இதை விட ப்ரூஃப் வேணுமா? 2 பங்காளி கட்சிகள் ஒன்றாக இணைந்து கோயம்புத்தூர்ல பிஜேபி வந்தா மாற்ற வந்துடும், விட்டுற கூடாது. இதே மாதிரி கரப்ஷனுக்கு ஒரு பாலம் கட்டும், இதே மாதிரி குண்டும் குழியுமா ரோட வச்சிருக்கும். எந்த மாற்றத்தை கொடுக்காம அப்படியே ஓட்டிடும். என்னன்னே சொல்றேன், என்னன்னே வளர்ச்சி உனக்கு. 10 ஆண்டுகள் வலிமையான அமைச்சர்களாக இருந்து அவர்களை வலிமைப்படுத்தி கொண்டார்களோ தவிர கோயம்புத்தூர் வலிமை அடைஞ்சிச்சா? குளிர்கள் பேசுறீங்கல்ல, கோயம்புத்தூர் சூடா மாத்திருக்கிறது யாரு? கோயம்புத்தூர் சூடாயிருச்சுங்களா இல்லையா? சூடாயிருச்சா இல்லையா? மரத்தை வெட்டி அங்க இருக்கக்கூடிய குளத்தை எல்லாம் தண்ணி எடுத்து கண்டமேனிக்கு கான்கிரீட்ட கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் கான்கிரீட்ட போட்டு இன்னைக்கு கோயம்புத்தூருடைய தட்பவெப்பநிலை 2-3 டிகிரி உயர்த்தி வச்சிருக்கோம். தட்பவெப்பநிலை 2-3 டிகிரி. தண்ணி திண்டாட்டம் இருக்கா இல்லீங்களா? ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷன் மக்கள் காலையில முற்றுகிட்டாங்களா இல்லையா? நீங்க செய்தி போட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு 3 காவல் நிலையத்தை கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு முற்றுகிட்டிருக்கீங்க. என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க? என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க? 90 கவுன்சிலர் வச்சுக்கிட்டு பக்கத்துல சிறுவாணி பில்லூர் டேம் இருக்கு. சிறுவாணியில 50 அடியில 18 அடி தண்ணி இருக்கு. இத்தனை கவுன்சிலர்கள், இத்தனை எம்எல்ஏக்கள், 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம், ஒரு தண்ணி கொடுக்க முடியல மக்களுக்கு. என்னங்க வளர்ச்சியை பத்தி அவங்க பேசுறாங்க? கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, வேற ஊர்ல கோயம்புத்தூர் போயிட்டு வந்தா அந்த சிறுவாணி தண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வந்திருப்பாங்க, அதை குடிச்சு பார்க்கணும். அது சிறுவாணி தண்ணி குடிச்சு பார்க்கணும். இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு கொண்டு வந்து காவல் நிலையத்தை முற்றுகிட வைத்திருக்கின்றார்கள். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை. மாத்துவாங்க ஐயா, மாத்தி காட்டுறோம். நாங்க கொடுக்கற ஜல்ஜீவன் திட்டத்தையும் பண்ண மாட்டோம். நொய்யலுக்கு 970 கோடி கொடுத்தா அதுலயும் கொள்ளை, ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுத்தா அதுலயும் கொள்ளை, மத்திய அரசோட எல்லா நலத்திட்டத்தையும் கொள்ளையடிச்சுட்டு இன்னைக்கு மோடி ஐயா கோயம்புத்தூர் வந்து சொல்லணுமா? என்ன பண்ணிருக்கோம்? மேடம், அதாவது மைண்ட்லெஸ் எக்ஸ்பான்ஷன், மைண்ட்லெஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிம்பாங்க.
ஏன் ஒரு வேலையே செய்யறோம்னு தெரியாம ஒரு வேலையை செய்யறோம். இன்னைக்கு கோயம்புத்தூருடைய பாலம் பாத்தீங்கன்னா பரமபத பாலம், எங்க ஏறினீங்கன்னா எங்க இறங்குறீங்கன்னு தெரியாது, கனெக்ஷன் எங்க ஜாயிண்ட் எங்கன்னு யாருக்கு தெரியாது. இந்த பரமபதத்துல பாத்தீங்கன்னா அந்த பாம்பு விளையாட்டு விளையாடுவாங்க, வால் பட்டுச்சுன்னா கீழே வரணும், அந்த மாதிரி தான் பாலம் அங்கங்க தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா கமிஷனுக்காக கட்டப்பட்ட பாலங்கள், மக்களுடைய நோக்கத்திற்காக தேவைகளுக்காக கட்டப்பட்ட பாலம் இல்லை. இதே திட்டத்தை மல்டி மோடல் மூன்றடுக்கு கொண்டு வரலாம், இதே திட்டத்தை ஒரே பாலத்தை வேற மாதிரி சிந்தனையில கொண்டு வரலாம். உலகத்தில் ராஜ்கோட் போய் பாருங்க, அகமதாபாத் போய் பாருங்க, வேறு வேறு நகரத்தை பாருங்க, எப்படி மாஸ்டர் பிளான் போடுறாங்க பாருங்க, அயோத்தியாவை பாருங்க, எவ்வளவு ஃபியூச்சரிஸ்டிக்கா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட மல்டிபிள் லேயர் ஆஃப் டிராபிக் ஒரு பால், அதாவது ஒரு வெர்டிக்கல் லேயர் அடக்கி கொண்டு வர்றாங்க. எதுவுமே கிடையாது, சிந்தனையே இல்லையா, நோ திங்கிங், எதுவுமே இல்லை. கேட்டா இவரு பெரிய ஆளு, இந்த கோட்டைக்கு இவரு தான் அதிபதி, இப்படியே சொல்லி சொல்லி கோயம்புத்தூருடைய வளர்ச்சி பின்தங்கி இருப்பது மட்டும்தான் சான்றாக இங்க. நீங்க தானே சொல்லணும், மக்கள் சொல்றத நான் சொல்றேன், நான்கு நாள் பிரச்சாரத்துல மக்கள் சொல்றத நான் சொல்றேன், இதென்ன மிரட்டல் சொல்றவங்க, அவங்க மிரட்டுறாங்களா என்ன மிரட்டுறாங்களா? ரகுபதி லா மினிஸ்டர் என்ன சொல்றாரு, இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அண்ணாமலையா திகார் ஜெயிலுக்கு அனுப்புவோம். நியூஸ் போட்டீங்களா, நியூஸ் போட்டீங்களா? ஒரு மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு 2024 இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருமா, ரகுபதி என சொல்றாரு இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும் அவரே கனவு கண்டுக்கிறாரு. முதல் கைது நானாமா தமிழ்நாட்டில், என்னைய திகார் ஜெயிலுக்கு அனுப்புவாராம் தமிழ்நாட்டினுடைய செய்தி போட்டீங்களா, இதுதான் மிரட்டல். ஒரு மிரட்டலுக்கு டெபினிஷன் வேணா இது மிரட்டல். இன்னைக்கு ரெண்டு பேர் சேர்ந்துகிட்டு மிரட்டுறாங்க இல்லீங்களா, இது மிரட்டல். நான் கேட்பது நியாயம், கோயம்புத்தூருடைய நடுத்தர மக்கள் கேட்பதை நியாயமாக முன்னாடி கேட்பேன். கோயம்புத்தூரை பத்தி பேசிட்டு இருக்கா, கோயம்புத்தூருடைய ஊழல் எல்லாத்துக்கும் தெரியும், டிவிஎஸ்சி ரைடு யாரு மேல நடந்துச்சுன்னு தெரியும், எந்தெந்த பினாமிகள் மேல ரைடு அடிச்சாங்கன்னு தெரியும், எந்தெந்த பினாமிகள் மேல இடி ரைடு நடந்திருக்குன்னு தெரியும், எந்தெந்த பினாமிகள் மேல இன்கம் டாக்ஸ் ரைடு நடந்திருக்குன்னு தெரியும். நீங்க சொல்ற எல்லா பேரையும் பாருங்க, நீங்க சொன்ன நபர் மீது நடந்திருக்கா, நீங்க ஒரு நபரோட பேர் சொல்லுங்க, அவர் பேர் நடந்திருக்கா இல்லை. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கையை பத்தி பேசுற, நடவடிக்கையை ஆதாரமாக வைத்து பேசுற, நடக்கலையா, கான்ட்ராக்டர் வளரலையா, கோயம்புத்தூருக்குள்ள 10 கான்ட்ராக்டர் உருவாக்கலையா, அந்த கான்ட்ராக்டருடைய குடும்பத்தினர் கொண்டு வந்து கவுன்சில் ஆக்ஷன் நிக்க வைக்கலையா, அந்த கான்ட்ராக்டர் பண செலவு பண்ண வைக்கலையா, இது எல்லா கோயம்புத்தூர் மக்களுக்குமே தெரியுமே. தன்னுடைய சொந்த ஊரான கரூர்ல தோக்க போறாங்க அப்படிங்கறத ஜோதிமணி அக்கா அப்படி சூசகமா சொல்றாங்க. கரூர் எம்பி அங்க என்ன செஞ்சன் வாக்கு கேட்காம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஒரு எம்பியும் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல என்ன பண்றான், கரூர் எம்பி கரூர்ல இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க இல்லீங்களா. கரூர் எம்பி அங்க சொல்லும், கரூர் எம்பிக்கு ஞாபகமும் அண்ணாமலை எம்பி, கோயம்புத்தூர் எம்பிக்கு அண்ணாமலை, திருச்சி எம்பிக்கு அண்ணாமலை, சென்னை எம்பிக்கு அண்ணாமலை. நான் என்னங்க பண்றேன், பலம் பண்ணா என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய இந்த அக்ரெசிவான பேச்சு, அதான் இந்த கட்சி நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் கட்சி வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம், தொண்டர்களுடைய கடின உழைப்பு. காரணம் ஸ்பேட ஸ்பேடுங்கிற ஒளிவு மறைவு இல்லாம பேசுற, காரமா மசாலா போட்டு பேசுற, இது அப்படியே பொத்தி பொத்தி எல்லாம் பேசுறது இல்ல, தவறுனா தவறுங்கிற, அதற்கு வரக்கூடிய பிரச்சனையை. அதனாலதான் என் மீது 1230 கோடி ரூபாய்க்கு மேல மான நஷ்டம் வழக்கு இருக்கு. சொல்லுங்க, 1230 கோடி ரூபாய் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து 2.5 ஆண்டுகள்ல ஒரு தனிநபரின் மீது வழக்கு போட்டாருன்னா முதல் வழக்கு எம்எல்ஏ. இப்ப சமீபத்தில் எம்எல்ஏ இபிஎஸ் அவர் மலை போட்டிருக்காரு, ஸ்டாலின் போட்ட 3 வழக்குல 2 வழக்கு எம்எல்ஏ இருக்கு. ஏன் அது உங்களுக்கு என்ன காட்டுது, என்ன காட்டுது, எங்களுடைய தைரியமான செயல்பாட காட்டுது. முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில கிரிமினல் டிஃபமேஷன் 2.5 ஆண்டுகள்ல போட்ட முதல் வழக்கு எம்எல்ஏ, பெருமையாக எடுத்துக்கொள்கின்ற என்ன சங்கடம், என்ன சங்கடம், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார், லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறார், இத்தனை அன்புள்ளங்க இருக்கிறார், இவனா ரெண்டு பேர் பைடி கண்டென்ட் எழுதுறவன், டிஆர்பி ராஜா மாதிரி ரெண்டு பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர் வந்து சொன்னானா, இதுக்கெல்லாம் பயப்படுறாளா. நான் சொன்ன பாருங்க, தகரப்பட்டியில வந்தேன் கோயம்புத்தூருக்கு, எப்படி நான் வந்தேன், 2002 தகரப்பட்டியில வந்தேன்,
இன்னைக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னா அது கோயம்புத்தூர் கொடுத்த, அதனால தைரியமா பேச தகரப்பட்டியில வந்து உங்களை சொல்ல சொல்லுங்க. பாருங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், இது எவ்வளவு அநியாயம்னா அத்தா சொல்ற மாதிரி சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, சீட்டு கிடைச்சு போராடுறவங்களும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, சீட்டு கிடைச்சு போராடுறவங்களுக்கு பணம் கொடுக்க வந்த டிஆர்பி ராஜாவும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் அண்ணாமலை அண்ணாமலை. என்னங்க நடக்குது கோயம்புத்தூர்ல? நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை குற்றம் சுமத்துறாரு. ஏடிஎம்கே பத்தி இவங்க பேசுறாங்களா, டிஎம்கே பத்தி அவங்க பேசுறாங்களா? இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். இது செட்டிங், இது செட்டிங் கேம். இதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூருடைய செட்டிங் கேம் அடிச்சு உடைச்சு கோயம்புத்தூர் மக்கள் தகர்த்தெறிய போறாங்க. நீங்க பார்க்க போறீங்க செட்டிங் கணக்கு என்ன ஆகுதுன்னு. ஜூன் 4ஆம் தேதி வாரிசு அரசியலை பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வாரிசு அரசியல் எந்த வித ஒரு ஐடென்டிட்டி இல்லாம, உதயநிதி ஸ்டாலின் ஐடென்டிட்டி சொல்லுங்க, அவர் ஐடென்டிட்டி என்ன? அண்ணே குளத்துல வேலை செஞ்சாரு, சோசியல் ஆக்டிவிஸ்ட், மக்களுக்காக பணி செஞ்சாரு. ஐடென்டிட்டி ஸ்டாலின் அவங்க ஐடென்டிட்டி என்ன? இல்ல டிஆர்பி ராஜா ஐடென்டிட்டி என்ன? அரசியல் வருவதற்கு முன்பு இவர்கள் யார்? நீலகிரி தொகுதியில் எம்பி நிக்கிறாரு போட்டி போடுறது அதிமுக, யாரோ யாரோ யாருடைய பையன்? சென்னை சவுத்து சென்ட்ரல் நார்த் மூணு எம்பி வேட்பார்கள், யாரு குழந்தைங்க? பொன்முடி அவங்க பையன் எங்க நிக்கிறாங்க? துரைமுருகன் அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க? கே என் நேரு அண்ணன் பையன் எங்க நிக்கிறாங்க? தயவு செய்து வாரிசு அரசியல் கொச்சப்படுத்தாங்க. நான் கேட்கக்கூடிய வாரிசு அரசியல் என்பது தனித்தன்மை எதுவும் இல்லாம தமிழ்நாடு முழுவதுமே மகனும் மகளும் நிற்க வேண்டும் என்பதற்காக 2024 பாராளுமன்ற களத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். கடைசி கேள்விங்க, சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க, பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. பசுமை இயக்கத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு. வேலை பார்த்திருக்காங்க, வந்தோடனே சீட்டு கேட்கல, வேலை பார்த்திருக்கின்றார்கள். சௌமியா அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க. அவங்க என்ன வந்தோடனே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்ல 50 வயசுல சீட்டு கேட்டாங்களா? அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து, பாருங்க சௌமியா ராமதாசன் பண்பணி அக்கா, அதன் பிறகு அரசியல் பதவி. இன்னைக்கு அவருடைய அடையாளத்தை தயவு செஞ்சு இந்த வாதி அரசியல் கே என் நேரு பையனையும் டிஆர்பி ராஜாவையும் தயவு செய்து சௌமியா அன்புமணி ராமதாசோட கம்பேர் பண்ணி அவங்களை கொச்சப்படுத்தாங்க. அரியலூர் அரசு மருத்துவமனை மணி சொல்லுங்க, இப்ப மத்திய அரசு தரம் இல்லாத மருத்துவக் கல்லூரியை அக்ரிடேஷன் ரத்து பண்றா கேள்வி கேட்கறீங்க. தமிழ்நாட்டில் தரம் இல்லாத மருத்துவக் கல்லூரியோட அக்ரிடேஷன் ரத்து பண்ணா உடனே மத்திய அரசு பார்த்து ஓடுறாங்க, ஐயோ எங்களை அநியாயம் பண்ணிட்டீங்க, மருத்துவக் கல்லூரி நடத்த விட மாட்டீங்க. நாம மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுக்கலாம், அதற்கான சான்றிதழ் அக்ரிடேஷனை கொடுக்கலாம், அதன் பிறகு நடத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்றால் என்ன செய்யணும்? நாங்க அங்கீகாரத்தை ரத்து பண்றோம், அட்மிஷன் எடுக்கக்கூடாதுங்கிறோம், குவாலிட்டி இல்லைன்னா அட்மிஷன் ரத்து பண்றோம். இதை பண்ணும் பொழுது பப்ளிக்ல வந்து திமுக என்ன சொல்றாங்க, ஐயோ ரத்து பண்ணிட்டு, ஏன் ரத்து பண்ணி பேச மாட்டேன்? நீங்க சொல்றீங்க பாருங்க, அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில அடிப்படை வசதி ஒரு கரண்ட் வசதி இல்லை, ஆட்சியாளர்கள் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவங்களுடைய அவலத்தன்மைய. 33 காலமாக நடக்கக்கூடிய டிராமாவை பாக்குறேன், அதுக்கு ஒரு சான்றுங்க நேர். இன்னொன்னு நீங்க தான் எழுதிருக்கீங்க, ஒரு நிமிஷம் நீங்க தான் எழுதிருக்கீங்க,
830 கோடி நீங்க எழுதினீங்களா? நான் சொன்னா பத்திரிகை நீங்க தான் எழுதுனீங்க. பணம் எல்லாம் வந்துருச்சு, பதுக்கி வச்சுட்டாங்க, பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாம் வர்றாங்க, எழுதுனது நீங்க தானே? மக்களை தானே சொல்றாங்க, பத்திரிகை எழுதிக்கலாம். புதுசா நான் சொன்னேன் எங்களுக்கு அண்ணா, எங்களுக்கு 51% வாக்கு இந்தியா முழுவதும் மோடி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில குறைந்தபட்சம் 60% வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும், களம் உறுதி செய்யும். அதற்காக எங்களுடைய நண்பர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். இந்தியா முழுவதும் மோடி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருப்பது 51%. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வேலை செய்வது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில 60% வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும். கோவை களம் எப்படி இருக்கு? முதல்ல வந்து நீங்க போட்டியிட மாட்டேன் போய் எல்லா வேட்பாளர்களும் வாக்கு கேட்கணும் அந்த மனநிலை இருப்பதாக சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப உங்களுக்கு கட்சி வேட்பாளர் அறிவிச்சிச்சு, ஒரு சுற்று சுத்தியாச்சு, நீங்களே சொன்னீங்க அண்ணாமலை அண்ணாமலை எல்லா பக்கம் சொல்றாங்க. களம் எப்படி இருக்கு? களம் சிறப்பா இருக்கு. இன்னும் 2-3 நாட்கள் கழித்து என்னுடைய மாநில சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கணும். எல்லா தொகுதிகளுக்கு போயிட்டு வரணும். வானதி அக்கா மூத்த தலைவர் எல்லாம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கோயம்புத்தூருக்கு நேரம் கொடுத்து கோயம்புத்தூர்லயும் சுற்றுப்பயணம் பண்ணே. நீங்க வந்து எங்களுடைய செயல் வீரர்கள் அறிமுக கூட்டத்தை எல்லா இடத்திலையும் பார்த்துருப்பீங்க. எப்படிப்பட்ட எனர்ஜி பாருங்க. கோயம்புத்தூர்ல ஒரு நடுத்தர சாமானிய ஒரு மனிதர், அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவர், கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பல்லட எல்லா இடத்திலும் கூட ஏதோ அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதாக அவங்க வெற்றி பெறணும் மாதிரி வளர்த்துறாங்க. அவங்களுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதனால் குறைந்தபட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணி 60 விழுக்காடு வாக்குகள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் பெறும்.